இது எங்களது இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாகவும் எழுத்தாளர்கள் சங்கத்தின் சார்பாகவும் இந்த படத்தை இயக்கிய இயக்குநருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை, அதாவது இயக்குநர்கள் சங்கத்தின் மூலமாகவும் எழுத்தாளர் சங்கத்தின் மூலமாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாதிரி விழா எடுக்கிறது அவங்களை அறிமுகப்படுத்துகிறது, பத்திரிகையாளர்கிட்ட இப்போ சொன்னோம்னா அதை அவங்க போய் பப்ளிக்கில் அதை சேர்த்து அதை ஒரு அவங்களுக்கு ஒரு விளம்பரமாக, ஏன்னா அவங்கள யாருன்னு தெரியாது, இது மூலமா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். முதல் வந்த உடனே நம்ம எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க, எல்லாத்தையும் கூப்பிடும்போது பேர் சொல்லி கூப்பிட்டாங்க, நல்லே குப்புசாமி செட்டியார்னு கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட உடனே எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது. யாரையுமே எதையுமே மதத்தை சொல்லி கூப்பிடாதவங்க, ஜாதியை சொல்லி கூப்பிடாதவங்க, அவங்கள மட்டும் செட்டியாருன்னு பேரை சொல்லி ஜாதியை சொல்லி கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி பொது நிகழ்ச்சிகளில் அதை மாதிரி அவாய்ட் பண்ணலாம், ஆனாலும் அதுக்கப்புறம் இப்ராஹிம் 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 நிறைய இப்ராஹிம் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. ரெண்டையும் கலந்து ஒரு அழகான விழாவை எல்லோரும் கலந்துருக்கிறாங்கிறத ஒரு தெளிவுபடுத்திட்டாங்க. படம் எடுக்கிறது இதுக்கு முன்னால் பேசுனவங்கெல்லாம் நிறையா பேசுனாங்க, அவங்கவுங்களுக்கு அது உண்மையிலேயே இந்த விழாவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், கிட்டத்தட்ட கடைசி ஆள் வரைக்கும் நம்ம டைரக்டர் யூனியன் தலைவர் பெப்சி தலைவர் அவர் பேசுகிறத தவிர கிட்டத்தட்ட எல்லோரும் பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் பேசும்போது சுருக்கமாகவும் அளவாகவும் பேசிட்டாங்க, வாலிசாரை பற்றி அதிகமாக பேசுனாங்க. இது எல்லாம் வந்து வாலிசாருக்கு எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணியிருக்காரு, எல்லா இதுவும் இருக்குது. அவங்க திறமை என்னன்னு, வாலிசாரினுடைய திறமை பாட்டு எழுதுறதுல மட்டும் இல்லை, பொதுவாக யாருக்கிட்ட பேசினாலுமே ஒரு நகைச்சுவையாக பேசுவார். ஒரு தடவை வைதேக காத்திருந்தால் படம் பாட்டு எழுதுறதுக்காக அவர் வீட்டுக்கு போனோம், நைட்டு ஒரு 11 மணிக்கு போனோம், 11 மணிக்கு நான் போகிறேன், அடுத்த நாள் என்னுடைய பாட்டு ரெக்கார்டிங்னு இளையராஜா சொல்லிட்டாரு, வாலிசார் எழுதுறாரு. அதை சொல்கிறதுக்காக இளையராஜா கிட்டேருந்து ஒரு ப்ரோக்ராம் சொல்கிறதுக்காக ஒருத்தர் அங்கே சுந்தரம்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் ப்ரோக்ராம் சொல்கிறதுக்கு போவார். ரெண்டு பேர் அங்கே போய் அவங்க வீட்டுக்கு முன்னால் நிற்கிறாங்க, நான் போகும்போது 11 மணிக்கு மேலே அவங்க வீட்டுக்கு முன்னால் நிற்கிறாங்க. இதை கதவை தள்ளுறாங்க தள்ளுறாங்க தள்ளுறாங்க, திறக்கவே இல்லை. ஏதோ ஒரு சத்தம் கேட்டு அவர் வந்திருக்காரு, கரெக்டாக அந்த நேரத்தில் நான் போகிறேன். அவர் சத்தம் கேட்டு வாலிசார் எழுதுறதோ பாட்டு எழுதிட்டு இருக்கிறவர் வந்தார், என்னையா வெளியவே நின்றுட்டீங்கன்னு கேட்குறாரு. அவங்க ஏன் உள்ளே வரலன்னா, நாய்கள் ஜாக்கிரதைன்னு வீட்டுக்கு முன்னால் போர்டு போட்டு வச்சுருக்கு, அந்த நாய்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு போட்டு வச்சுருந்ததுனால இவங்க யாரும் உள்ளே போகலை. இல்லை நாய்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு போட்டிருக்குங்க, அதனால தான் நான் வரல அப்படின்னா, அது குட்டி நாயா, நீங்கள் யாராவது முதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் இந்த போர்டு போட்டு வச்சுருக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா குட்டி நாய்க்கு சேதாரம் வாங்கிடக்கூடாது இல்லையா. அந்த மாதிரி வாலிசார் பாட்டு எழுதுறதுல மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துலேயுமே அவர் கரெக்டாக தான் இருப்பார், கரெக்டாக தான் இருந்தார். முடிகிற வரைக்கும் இருக்கிற வரைக்குமே இப்படி கண்ணதாசன் வாலி இந்த மாதிரி அவர்கள் கலைஞர்கள் அந்த மாதிரி இந்த படத்தை இயக்குன இயக்குனரும் நடிகரும் தயாரிப்பாளரும் இங்கே வந்தவங்க எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறத வாழ்த்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் திரைத்துறை சாராத ஒரே நபர் நான் ஒத்தந்தான், பாக்கியெல்லாம் அதை சம்மந்தப்பட்டவங்க அலையன்ஸ் ஒன்று ஏ நீங்களும் இல்லையா சின்ன. அப்போது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், இதுக்கு காரணம் வந்து நானும் தூர்தர்ஷன் நடராஜன் சாரும் வாலிவுட்டுக்கு மாதத்துக்கு ஒரு தரம் அப்படின்னு நினச்சிப்போம், 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு தரம் போகிறோம். ரொம்ப பழைய விஷயங்களை பற்றிலாம் ஓரம் பேசியிருப்பார். அங்கே நான் அவருடைய மச்சினர் சாமிநாதன், மைஃபா நாராயணன், நம்ம டைரக்டர் இப்ராஹிம் இவங்களெல்லாம் சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பு வந்து மணிக்கணக்கில் பேசியிருப்பார். சாயந்தரம் 4:30 என்ன ராத்திரி 9:30 ஆகிடும். அதுக்கப்புறம் நான் படி இறங்கும்போது, செட்டியார் நான் சொன்னதெல்லாம் இங்கேயே மறந்துடணும், எதையும் வந்து வெளியில் வீட்டு தாண்டும் போது ஞாபகம் வச்சுக்கூடாது, நான் எங்கே வச்சுப்பேன், நான் எதுக்கு சொல்ல போகிறேன் யார்ட்டுன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி பல விஷயங்கள், அதாவது அவருக்கு மட்டுமே தெரிஞ்ச வெளியூருக்கு தெரியாத பல விஷயங்கள்லாம் பகிர்ந்துட்டுருக்கார். அவர் நல்ல ஒரு நட்பு, அவருடைய பாடல்களோட ஒரு புத்தகத்தில் என்னை பற்றி எழுதியிருந்தார். அவர் வந்து அங்கே நட்பு ஏற்பட்ட அந்த நட்பு காரணமாக என்னை கூப்பிட்டுருக்காரு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி அவர் நடித்து இந்த படம்
வந்து அவரே டைரக்ஷன் அனுப்பினா. ஆமாம், அப்போ வந்து அது சிறப்பாக வரணும்னு நான் பிரார்த்திச்சுக்கிறேன். அதே மாதிரி பயணி பாரதி பல வருஷம் கழிச்சு இன்னைக்கு பார்க்குறேன். முதல்ல எனக்கு புரியல, இங்கே பார்த்த மாதிரிக்கும் யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் சீனிவாசனை கேட்டேன், அழிஞ்சினேன், பயணி பாரதி ஆமான்னார். இப்போ ரொம்ப வருஷம் முன்னாடி, 30 வருஷம் இருக்குமோ 20 வருஷம் ஞாபகம் இல்லை. அப்போது சவுந்தன் கைலாசம் வீட்டுக்கு போயிருந்தபோது ஒரு தான் என்னை அறிமுகப்படுத்தி வச்சாங்க, தான் பயணி பாரதின்ட்டு. அப்போ ஏதோ அதுக்கு அந்த பேசினா நாழி ஆகிட்டு 6 மணி இருக்கும், அந்த லைட் சுவிட்ச் போட்டால் வேலை செய்வாங்க, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். வாசலில் இப்படின்னு உள்ளேருந்து ஒரு இது எடுத்த சின்ன ஸ்கூட்டர் எடுத்தார், திறந்தார், ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணால் அப்புறம் லைட் எரிஞ்சுது அது. அப்புறம் நான் சொன்னேன், உங்களுக்கு இதெல்லாம் கூட தெரியுமான்னு சொல்லி கேட்டேன். சின்ன சின்ன விஷயங்களாக எனக்கு பழக்கம் உண்டு அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி எனக்கு ஆர்கே செல்வமணி அதாவது அற்புதமான படம் ஒன்று எடுத்தார், குற்றப்பத்திரிகைன்னு சொல்லிட்டு. அப்போ நான் சென்சார் போர்டில் இருந்தேன். சென்சார் போர்டு இருக்கும்போது நான் நம்ம ஏவிஎம் சாருடைய கடைசி சன் பாலசுப்ரமணியம், இன்னும் வேறு 2 பேர் மறந்து போச்சு. அந்த படம் பார்த்து அசந்து போயிட்டார் பாலசுப்ரமணியம். அவர் கேட்டார் அந்த ஒரு காட்சியில் அந்த ஐலண்ட் குரூன், அப்போ இந்த கிராஃபிக்கெல்லாம் கண்டுபிடிக்காத காலம், அந்த ஐலண்ட் குரூன் பூரா ஜனங்க நிற்கிறாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இவர் கேட்டு கேட்டார், எப்படி இது காட்சி படம் ஆக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ தானே கிராஃபிக் வந்த, அப்போ அந்தெல்லாம் இல்லாத காலம். ரொம்ப அருமையான ஒரு படம், சில காரணங்களால் அந்த படம் இப்போது வெளியே வரலை. அதாவது சென்சாரில் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டோம், வெள்ளிக்கிழமைக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டோம். அது என்னவோ காரணம், ப்ரொடியூசர் டிலே பண்ணார், அதுக்குள்ளே எஸ்ஏ வாங்கிட்டாங்க மண்டே அன்னைக்கு. அது ரொம்ப வருத்தம். அவர் எல்லாருமே வருத்தப்பட்டோம், யார் யாரெல்லாம் உட்காரணுமோ அந்த படத்தில் சென்சார் பண்ணுறதுக்கு. அது மாதிரி ஆயிடுச்சு, அவங்க சனிக்கிழமை ஆனாலும் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சி தான் பண்ணது. என்ன காரணமோ சார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், சில காரணங்களால் ரிலீஸ் பண்ணமுடியல. அதுக்குள்ளே மண்டே வந்து மண்டே இது வாங்கிட்டு ஸ்டே வாங்கிட்டாங்க. ஒரு அருமையான படம், மக்கள்லாம் பார்த்து நீங்கள் பார்த்து ரசிக்க முடியாதபடி போயிடுது. என்ன அதை பற்றி ரொம்ப சொல்ல முடியாது, சென்சார் போர்டில் நடந்த விஷயம். அப்போது அவருடைய நட்பு ஏற்பட்டு அன்னைக்கு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம்தான் ஒரு இல்லை, அது முதல்ல சென்சார், அப்புறம் எக்ஸாம் இதுக்கு போச்சு, 8 பேர் பார்க்குறேன். அதுதான் சர்டிஃபிகேட் கிடச்சிது, ஆர்சியில் தான் கிடச்சிது. இன்னும் அதில் நாங்கள் வருத்தப்பட்டோம், அவர் வருத்தப்பட்டதில் நாங்கள் 8 பேரும் வருத்தப்பட்டோம். அந்த படம் வெளிவரல, அருமையான விஷயம். அந்த காலகட்டத்தில் வந்திருக்கணும், சில படங்கள் தள்ளி ஒன்று உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை, படம் உலக தெரியும். அந்த காலகட்டத்தில் வரலன்னா அந்த அதுக்கப்புறம் தள்ளி வந்ததுன்னா அந்த படத்தை இம்பார்ட்டன்ஸ், அப்போ இருந்த சூழ்நிலைக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம், நம்ம ரசிகர்களுக்கு கொடுத்து வைக்கலன்னு சொல்லணும். அந்த மாதிரி ஆகிடுச்சு. இவங்க ஒவ்வொருத்தரும் எனக்கு நல்ல பழக்கம் உள்ளவங்க. கவிஞர் முத்துமாணிக்க நான் அடிக்கடி, நான் திமுக நட்புணர்கள் நிறைய இருக்கிறனால அவர் அடிக்கடி பார்த்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு உண்டு. அவருடைய பேச்சு கேட்டு நான் ஆனந்தமாக கேட்டுருப்பேன். வாலி சார் ஒரு சார் சொல்லும்போது சொன்னார் இல்லையா, எதையும் ஒரு நகைச்சுவை சீனு சொன்னார், நகைச்சுவாச அந்த முகமூடி பற்றி இருந்த மாஸ்க் பற்றி சொன்னார். ரொம்ப அவர் பேசும்போது கூட நிறைய சொல்லுவார், அது எழுதுனத விட ஒரு கால் பாகம் இருக்கும் அவர் பேசுறது எழுத்துல வராது. அவர் மூலியமாக கிடைச்ச நட்பு இது. அந்த நட்பு எப்போது நாங்கள் சுற்றிட்டு இருக்கோம், யாரோ தப்பு பண்ணால் டோஸ் விழுது சுவாமிநாயன் தான் விழும். சுவாமிநாயன் தெரியும் அந்த திட்டு நமக்காக இல்லை, யாரோ பண்ண கோபத்தை நம்ம மேலே காமிக்கிறாருன்னு. அதெல்லாம் ஒரு இனிமையான நாட்கள், அவர் சந்தித்த நாட்கள். அப்படி கிடைச்ச நட்பு இவருடைய நட்பு, இவருடைய இந்த படம், இவர் சொன்ன மாதிரி லியாக்கத் அலிகான் சொன்ன மாதிரி பெரும் வெற்றி அடையணும்னு நான் வந்து எல்லார் சார்பிலையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். டைரக்டராகவும் வெற்றி பெற்ற மாதிரி இப்போது நடிகராகவும் வெற்றி பெறணும்னு பரிபூர்ண ஆசையோடு நான் சொல்கிறேன். வாழ்த்துக்கள் அனைவருக்கும், மாலை வணக்கம். இந்த விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற மூத்த சகோதரர் திரு நல்லி குப்புசாமி ஐயா அவர்களுக்கும், இயக்குநர்களுக்கும், திரைப்படத் துறையைச் சேர்ந்த அனைத்து நண்பர்களுக்கும், கவிஞர்களுக்கும், அதுபோன்ற பத்திரிகையாளர்களுக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஒரு மீட்டிங் நடந்துகிட்ருக்கு, அவர் சொன்னாங்க இல்லையா சங்கமம்னு, இந்த சங்கம்லேயே என்னுடைய வாழ்க்கை வந்து சங்கமிச்சு போயிடுச்சு. இப்போ வந்து மீட்டிங் பாதியில் முடிச்சுக்கிட்டு என்னெல்லாம் வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா அவங்க ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தார். எனக்கு இப்ராஹிம் வந்து மிகச்சிறந்த நண்பர், இப்ராஹிம் ராவுத்தரோட ஆஃபீஸில் அங்கே ஒரு சாதாரண ஒரு உதவியாளராக வந்து அவர் இயக்குநராக வர வரைக்கும் அவரோட எனக்கு மிக நெருங்கிய பழக்கம். அதனால் தயவுசெய்து நான் போயிட்டு வந்தாகணும், அதனால் ஒரு 40 பேர் வெயிட் பண்ணுறாங்க. இருந்தாலும் நீங்கள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, ஏன்னா அவங்க கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க, அந்த மீட்டிங் லேட்டாக ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு திரைப்படத்தை வந்து இயக்கி தயாரித்து வெளியிடுறது வந்து கொஞ்சம் சிரமமான ஒரு காலகட்டம். நான் வந்து திரைப்படத்துறையில் ஒரு அமைப்புக்கு தலைவராக இருந்தாலும் என்னைய நிலையை தெரிஞ்சு சொல்கிறேன். ஆனாலும் வந்து அதை சரியான முறையில் திட்டமிட்டு சரியான முறையில் விளம்பரப்படுத்தினா, சரியான முறையில் வந்து வெளியிட்டால், அது எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் மிகச்சிறந்த ஒரு
தொழிலாக இந்த தொழிலை மாற்ற முடியும். இப்போது ஒரு நாலஞ்சு நாள் முன்னாடி கூட நான் வந்து ஒரு விழாவில் வந்து மத்திய ஒருவிழிப்புத்துறை ராஜாங்க அமைச்சராக இருக்கிற ஸ்டேட் மினிஸ்டராக இருக்கிற திரு எல் முருகன் அவங்ககிட்ட வந்து ஒரு வேண்டுகோள் விடுத்தேன். சொன்னேன், சார் எல்லாத்துக்கும் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது வந்து இன்றைக்கி வந்து ரோடு மட்டும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, எல்லா தொழிலுக்கும் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுது. நமக்கு இந்த துறை வந்து ஏறக்குறைய ஒரு 50,000 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு துறை இது. இந்தியா மொத்தம் அகில இந்தியாவும் நான் சொல்கிறேன், தமிழ்நாடு மட்டும் இல்லாமல். ஆனால் இந்த துறைக்கு வந்து ஏதாவது ஒரு கட்டமைப்பு இருக்குன்னா எந்த கட்டமைப்பும் இல்லாமல் இருக்குது. அப்போ இதை பற்றி யாரும் கவலைப்படுறவங்களும் இல்லை. ஒரு சாதாரண தொழிலில் ஒர்க் பண்ணுற ஒரு எம்ப்ளாயி கூட அவங்களுக்கு ஒரு தொழிலாளிக்கு உண்டான அங்கீகாரம் இருக்குது. தயாரிப்பாளருக்கு அங்கீகாரம் இருக்கா இல்லையாங்கிறத பற்றி இப்போ நான் பேசலை. நான் ஒரு தொழிலாளியாக இருக்கேன், நான் இல்லை நான் இல்லை நான் ஒரு டைரக்டருங்கிற தொழிலாளி எடுத்துக்கலாம் கூட, ஒரு லைட் மேனோ இல்லை வந்து ஒரு ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட்டோ இல்லை வந்து கார்பெண்டரோ யாரோ ஒரு தொழிலாளியாக இருக்காங்க. அவங்க ஒரு 30 வருஷமாக வேலை செய்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு எந்த தொழிலாளிங்கிற அங்கீகாரமும் இல்லை. ஆனால் இந்திய அரசு இது தொழில் வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்கு. நாங்கள் அங்கீகரிக்கப்பட்ட தொழில்துறை சேர்ந்த தொழிலாளியாகவும் இல்லை, இல்லை வந்து அமைப்பு சாரா தொழிலாளரும் நாங்கள் இல்லை. அங்கீகரிக்கப்பட்ட தொழிலாளராக இருந்தால் அந்த தொழிலாளர் கிடைக்க வேண்டிய நன்மைகள் எங்களுக்கு கிடைக்கணும், அது இல்லை. சரி பரவாயில்ல, நாங்கள் அமைப்பு சாரா தொழிலாளர் கொடுக்குற அந்த நன்மையாவது எங்களுக்கு கிடைக்கும் கொடுங்கன்னா, இன்னொன்று யுவர் ரெகக்கனைஸ்ட் இண்டஸ்ட்ரி, சினிமா இஸ் ரெகக்கனைஸ் இண்டஸ்ட்ரி. அப்போ ரெகக்கனைஸ் பண்ணிவிட்டு அதுக்குண்டான ஒரு அங்கீகாரம் இருக்குது இல்லைங்களா, அது இல்லை. இப்போ வந்து 500,000 கோடியை வந்து வாராக்கடனாக வந்து 10,000,000,000 தொழிலுக்கு நீங்கள் வந்து ரைட் ஆஃப் பண்ணும்போது இந்த சினிமா துறையில் அதிகபட்சமாக வந்து உங்கள் 1,000 கோடி ரூபாய் கடன் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து 400 கோடி ரிட்டர்ன் வந்திருக்கு, 600 கோடி வரல. 600 கோடி வராத ஒரு இண்டஸ்ட்ரி வந்து வந்து அபாயகரமான இண்டஸ்ட்ரியாக இருக்குன்னு நீங்கள் அறிவிச்சிங்கன்னா 500,000 கோடி வாராக்கடனாக இருக்கிற வந்து இண்டஸ்ட்ரியெலாம் நீங்கள் அது மாதிரி அறிவிக்கலாம்ல, அதுக்கு வந்து கொடுத்துட்டே இருக்கீங்களே. இந்த துறையும் ஒரு இண்டஸ்ட்ரி, ஒன்று இது இண்டஸ்ட்ரி இல்லைன்னு அறிவிச்சிருங்க, இல்லை இண்டஸ்ட்ரினா இண்டஸ்ட்ரிக்கு உண்டான தகுதியை கொடுங்க அப்படின்னு வந்து நான் அவங்களுக்கு வந்து வேண்டுகோள் கொடுத்தேன். ஆனால் அவரோட மிக பெருந்தன்மையாக அவர் மேடையிலே வந்து பேசி என்ன உங்களுக்கு ப்ராப்ளம்னு நான் இங்கே அவர் சொன்னேன். வித்தின் 2 வீக்ஸ் நான் உங்களை வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஒரு மீட்டிங் கொடுக்குறது, இது என்ன ப்ராப்ளம்னு தெரியாது, நீங்கள் மூணாக பிரிச்சுட்டு வாங்க. ஒன்று உடனடியாக உங்களுக்கு தேவையான உடனடியாக நடக்கக்கூடிய விஷயங்கள், அப்புறம் ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள், அப்புறம் லாங் டேர்ம் எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றும் சேர்த்து வந்தீங்கன்னா எதுவுமே நடக்காமல் போயிடும். அதனால் முதல்ல நீங்கள் உங்கள் அமைப்புகளோடு சேர்ந்து இந்த கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும் அதை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி கொண்டு வாங்கன்னு சொன்னார். அதுக்கு இந்த மேடையிலையும் வேணால் அது வேறு ஒரு பெங்களூர் நடந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு சிறப்பு இருந்து நான் வந்திருந்தார். இன்றைக்கி அதுக்கு ஒரு 3 நாள் முன்னாடி நடந்தது, 9th நடந்தது. அதை இந்த முதல் மேடையில் இதை வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறேன். மாண்பு மத்திய அமைச்சர் திரு முருகன் அவர்கள் கூட என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உடனடியாக அதுக்கு வந்து நிவாரணம் கொடுத்ததுக்காக. அது மாதிரி ஒரு கட்டமைப்பு வரும்போது இது மாதிரியான படங்களை வந்து உண்மையாகவே ரிலாக்ஸாக ரிலீஸ் பண்ணலாம், எந்த விதமான டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக ரிலீஸ் பண்ணுறோம். அது மாதிரி கட்டமைப்பை ஏற்படுத்துறதுக்கு மத்திய அரசுக்கு என்னுடைய வேண்டுகோள். மற்றபடி வந்து இவர் இப்ராஹிம் வந்து இப்ராஹிம் ராவத்தூரோட பட்டறையில் பயின்ற ஒரு மாணவர். அதனால் வந்து இப்ராஹிம் ராவுத்தர் மாதிரி ஒரு சிறந்த தயாரிப்பாளர் எனக்கு இது வரைக்கும் அமையல. உண்மையாகவே வந்து திரைப்படத்துறையை நேசிக்கிற ஒரு தயாரிப்பாளர். அன்னைக்கு வந்து இந்த திரைப்படம் இப்படி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக மொத்தம் எவ்வளோ பேர் என்ன சொன்னாலும், நான் வந்து ராவுத்தர் மட்டும் தயாரிப்பாளராக இல்லைன்னா புலன் விசாரணை திரைப்படத்தை நான் இயக்கியே இருக்க முடியாது, நான் டைரக்டராகவே வந்திருக்க முடியாது. அது மாதிரி பல்வேறு விதமான ஏன்னா இங்கே ஒரு இங்கே ஒரு பிரச்சனை என்னென்னா, எனக்குள்ளே ஒரு கனவு இருக்குது, அந்த கனவுக்கு நான் ஒரு வடிவம் கொடுக்குறது தான் ஒரு இயக்குன்ற வேலை. இந்த கனவு என் மனசில் தான் இருக்குது, அது மற்றவங்களுக்கு சொன்னால் தெரியாது. அப்போ மற்றவங்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் வேஸ்ட்டாக வேலை செய்கிறேன், இல்லை செலவு இழுத்து விட்டுறேன், இல்லை என்னென்ன தெரியல, இல்லை டே எல்லாம் நைட்லாம் ஷூட் பண்ணுறான், இது மாதிரி பல்வேறு விதமான பிரச்சனைகள். ஆனால் அன்னைக்கு அவர் என்ன சொன்னார், டே விட்டுருப்பா, அவன் ஏதோ நினைக்கிறான், அவன் நினைக்கிற மாதிரி விட்டுருங்க, அவனால் அவனை யாரும் தலையிடாதீங்க அப்படின்னு வந்து ஒரு சுதந்திரத்தை எனக்கு கொடுத்தாரு. ஆனால் எங்கிட்ட என்ன சொன்னார், செல்வமணி இது வந்து எனக்கு 6வது படம், இன்னும் நான் இந்த படம் ஃப்ளாப் ஆனால் கூட இன்னும் நான் 6 படம் தயாரிப்பேன், எனக்கு வந்து விஜயகாந்த் கூட இருக்காரு, நான் இன்னும் 6 படம் ப்ரொடியூஸ் பண்ணுவேன். ஆனால் உனக்கு வந்து இந்த படம் ஃப்ளாப் ஆச்சுன்னா அடுத்த படம் உனக்கு கிடையாது, இது உன்னோட லைஃப்,
அதனால் ஈகோ எடுத்துக்கிட்டு நான் நினைக்கிறது தான் பண்ணணும்னு தயவுசெய்து பண்ணாத. ஆனால் எது சரியோ, வெற்றியும் தோல்வியும் உன்னோடது, அப்புறமா தான் நான் சம்மந்தப்படுறேன். அதனால் வந்து இது ஈகோ இல்லாமல் எது நல்லதோ அதை பண்ணு. ரெண்டு பக்கமே அறிவுரையும் கொடுத்தாரு, சுதந்திரமும் கொடுத்தாரு. அது மாதிரி வந்து ஒரு மிகச்சிறந்த தயாரிப்பாளர், மிகச்சிறந்த கலைஞன். அந்த பட்டறையில் வந்து இப்ராஹிம் வந்து அங்கே சேர்ந்தவர், அவரோடு நான் உதவியாக இருக்கும்போது பார்த்துருக்கேன். மிகச்சிறந்த, மிக மிகச்சிறந்த ஒரு நட்புக்கு அடையாளமான ஒரு இவர். அவர் வந்து ஹீரோவாக வந்து இன்றைக்கி நடிக்கிறாருங்கும் போது உண்மையாக வந்து எனக்கு ஆச்சரியம் தான். இவர் ஹீரோவாக நடிக்க முடியுமா? ஆனால் ஸ்டீலில் பார்த்தா வந்து இப்ராஹிமை நேராக பார்க்காம ஸ்டீலில் பார்க்கா வந்து ஒரு பிரம்மாண்டமாக தான் தெரியுது வந்து. அப்போ அது அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அவர் அந்த கனவு வந்து இப்ராஹிமோட இதில் வந்திருக்கு. அது வந்து ஸ்க்ரீனில் வரும்போது நிச்சயமாக வந்து ஆனந்தகுமார், வெரி குட், கங்க்ராச்சுலேஷன். ஏன்னா இவர் வந்து சுசீந்திரன்கிட்ட ஒர்க் பண்ணவர் வந்து, அதனால் சுசீந்திரனோட அந்த ஒரு பாணி வந்து இவருக்கு தெரிஞ்சு. ஏன்னா சுசீந்திரன் வந்து மிகச்சிறந்த ஒரு இயக்குனர் என்னை பொறுத்த வரைக்கும். அது மற்றவங்களால் கண்டுபிடிக்க முடியாத விஷயங்களை வந்து அவர் வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து ஒரு குறைந்த பட்ஜெட்லேயும் அவரால் படம் பண்ணக்கூடிய ஒரு மிகச்சிறந்த இயக்குனர், அவர்கிட்ட ஒர்க் பண்ணது. அது மட்டும் இல்லாமல் திருமலை கிட்ட கூட ஒர்க் பண்ண இல்லையா, திருமலை கிட்ட ஒர்க் பண்ணதால் நீ ஒரு வகையில் எனக்கு இப்போ பேரன் மாதிரி ஆயிடுற நீ. ஏன்னா திருமலை என்னோட உதவியாளர், என்னோட உதவியாளரோட உதவியாளராக நீ வந்து வந்ததால் எனக்கு பேரன் முறை கூட வேணும். அந்த வகையில் நீ எனக்கு சொந்தமாக இருக்கிறதால இந்த திரைப்படம் மிகச்சிறந்த வெற்றியடைந்து அனைவருக்கும், தயாரிப்பாளருக்கும், அதுபோன்றே வந்து ஒரு ஹீரோவோ வந்து அவர் இன்ட்ரொடியூஸ் பண்ணுற அறிமுகமாகிறார் நண்பர் இப்ராஹிம், அவருக்கும் இந்த திரைப்படத்தில் பங்கு பெற்று கொண்டிருக்க அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் கலைஞருக்கும் என்னுடைய நன்றிகள் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு இந்த படம் மிகச்சிறந்த வெற்றியடை என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா குப்புசாமி ஐயா உச்சிவ சொல்லணும், ஏன்னா வந்து இப்போ என்ன இதுவாருன்னா குப்புசாமின்னு சொல்லும்போது பாதியில் இருக்க மாதிரி இருக்குது எனக்கு வந்து. அதனால கூட தான் வந்து இப்போ ஆனால் வந்து நான் செட்டியார்னு சொன்னேன், அப்புறம் சுந்தராஜ் சார் வந்து மறுபடியும் வேறு ஏதாவது மேடையில் திட்டு வரோன்னு பயத்திலேன்னு அப்படி சொல்லாமா இப்படி சொல்லாமான்னு. சில நேரங்கள் வந்து அது ஒரு ஜாதி அடையாளம் இல்லாமல் ஒரு 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 மனிதரோட குறியீடு மாதிரி ஆகிடுது. அதனால் முழுமையாக சொன்னால் தான் அந்த ஒரு மரியாதையாக இருக்க மாதிரி வந்து தெரியுது. அதனால் அவர் திரைப்படத்துறையை சேராதோன்னு சொன்னார். இங்கே இருக்கிற எல்லாரை விட நீங்கள் தான் திரைப்படத்துறையை சேர்ந்தவர், உங்களுக்கு தெரியாது எல்லா திரைப்பட விழாக்களும். நாங்கள்லாம் வந்து எனக்கு இப்ராஹிம் தெரியும், அதனால் நான் இந்த மேடையில் கலந்துக்கிறேன். ஆனால் பல்வேறு விழாக்களை எந்த விதமான இதுவுமே இல்லாமல் இந்த திரைப்படத்துறையில் வந்து நீங்கள் பல்வேறு விழாக்களை கலந்து கொண்டு சிறப்பு செஞ்சுருக்கீங்க. அதனால் நீங்கள் திரைப்படத்துறையை சேராதுன்னு தயவு செய்து சொல்லாதீங்க. திரைப்படத்துறையை நேசிக்கிற மிகச்சிறந்த கலைஞன் அவர். உண்மையாகவே வந்து அவர் சொன்னார் வந்து அந்த எனக்கு வந்து அவர் ஆர்சிக்கு வந்து வந்தார், முதல்ல வரல, ஈசிக்கு வரல, ஆர்சியில் வந்தார். ஆர்சியில் வரும்போது ஈசி எக்ஸாமினிங் கமிட்டி வந்து என் படத்தை வந்து 167 கட்டு கொடுத்துருந்தாங்க. குற்றப்பத்திரிகை வந்து 167 கட்டு கொடுத்தாங்க. இந்த கட்டு கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணுறதை விட படம் பண்ணால் ரிலீஸ் பண்ணாமல் போயிடலாம்னு சொல்லி நான் விட்டோம். அப்புறம் வந்து பாலு சார் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சவர். பாலு சார் வந்து அந்த கேப்டன் ப்ரோப்போ எனக்கு அங்கே ஷூட் பண்ணும்போது அவரோட ஒரு நட்பு இருந்தது. அதனால் வந்து அவர் தான் அந்த இதுக்கு வரும்போது அவர் வந்து சொன்னார், நான் படம் பார்க்க போகிறேன் பார்த்து சொல்லலாம் பண்ணார். படம் பார்த்துட்டு அங்கே ஆர்வம் இருந்தவங்க மிகப்பெரிய எதிர்ப்பு அந்த நேரத்தில். இந்த படம் வந்து கொஞ்சம் ஏன்னா அது அரசியல் காரணங்களுக்காக அந்த படத்தை வந்து அழுத்த நினைச்ச பல்வேறு இது வந்து அந்த ஆர்வோக்கு வந்து ஒரு கம்பல்ஷன் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது சாரு பாலு சார் மிக 3 மணி நேரம் டிஸ்கஷன் வந்து 3 மணி நேரம் டிஸ்கஷன் பண்ணி அந்த படத்தை வந்து வெறும் 7 கட்டோட 167 கட்டோட கொடுத்த படத்தை வெறும் 7 கட்டோட அந்த படத்தை வந்து சென்சார் பண்ணி எங்களுக்கு வந்து ஓகே பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் எங்களோட துரதிருஷ்டம் வந்து அந்த இது படத்தை உடனே அப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டார் ப்ரொடியூசர், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி சரி நம்ம பிரச்சனை இல்லைன்னு நினச்சிட்டார். நான் ஏற்கனவே சொன்னேன் இது வந்து வேறு வேறு ப்ரெஷர் இருக்குதுன்னு சொன்னேன். ஆனால் வந்து அவர் அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணதால் வேறு ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷரில் அந்த படத்தை வந்து மறுபடியும் வந்து ஸ்டே பண்ணி 14 வருஷம் அவங்க வச்சுனாங்க. 1993 சென்சார் ஆன படத்தை 2007 வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். ஒரு 13-14 வருஷம் வச்சு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணோம். அப்போ வந்து ஹீரோயினாக இருந்த ரோஜாவோ ரம்யா கிருஷ்ணனோ இப்போ வந்து கல்யாணமாகி குழந்தை பற்றி அம்மாவை விட்டாங்க. அம்மாவோட பிறகு அவங்க டூயட் பண்ணுற மாதிரியான காட்சிகளோ. அது மட்டும் இல்லாமல் படத்தில் வந்து மிக முக்கியமாக இருக்கிற விஷயங்களை வந்து 1000 அடி கட் பண்ணி தான் படத்தை கொடுத்தாங்க. அதாவது வந்து செதைச்சி சின்னாபின்னமாக்கி அதை வந்து வெறும் கூறு போட்டு இது மாதிரி கொடுத்தாங்க. அந்த படம் வந்து இப்போது பல்வேறு காரணங்களாக அதை நாங்கள் அது பெரிய இன்ட்ரெஸ்ட் எடுத்துல. ஏன்னா எப்படி கொடுத்தாலும் அந்த படம் வந்து மெயின் மேட்ரு இல்லாமல் படத்தை கொடுத்தா சரியாக வர்றதுங்கிறது எங்களால் அந்த படத்தை நீங்கள் நினச்ச மாதிரி நீங்கள் பார்த்த படத்தை நாங்கள் வந்து ஜனங்களுக்கு காமிக்க முடியல. அது எங்களுக்கு என் வாழ்க்கையிலே மிகப்பெரிய தோல்வி, அது ஒரு துரதிருஷ்டம். அந்த படம் சரியாக இருந்தால் அது மிகப்பெரிய இதுவாக இருக்கும். ஸோ அதுலேயே மா சுற்றி சுற்றி வந்தேன். ஏன் அதை நான் சொல்கிறேன்னா என்னை யாருனே அப்போ சாருக்கு தெரியாது, நான் யாருனே அவருக்கு தெரியாது. ஆனாலும் ஒரு நல்ல திரைப்படம், இந்த திரைப்படத்தை
ரிலீஸ் பண்ணணும். அதாவது வந்து அரசுக்கோ இல்லை அரசு அழுத்தத்துக்கோ எந்த விதமான இதுவும் பணிஞ்சும் போயிடாமல் அந்த படத்தை வந்து ஒரு கலைஞனாக இருந்து போராடி அதை ரிலீஸ் பண்ணி கொடுத்ததில் ஐயாவுக்கு வந்து மிகப்பெரிய பங்கு இருக்குது. அதுக்கு நன்றி. இந்த நேரத்தில் நான் உங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். நன்றி ஐயா. வருகை தந்து அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் இந்த படம் நடிக்கணும்னு பிளான் பண்ணவே இல்லை. ஆனால் ஆனந்த் வந்து ஒரு கதை டிஸ்கஷனுக்கு தான் என்கிட்ட வந்தாப்புல. அது வந்து நான் திருப்பி திருப்பி அந்த டிஸ்கஷனில் இருக்கும்போது நானே அவருக்கு கொஞ்சம் சீன்லாம் சொல்லும்போது இந்த படத்தை நீயே நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னாப்புல. இதில் பெரிய ஹீரோயிசமான படமெல்லாம் கிடையாது, முழுக்க முழுக்க ஒரு கோமாளி காமெடி படம் இது. இது ஹீரோயினுக்கு தான் பெரிய ஒரு வேல்யூ இருக்குது. இதில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி பண்ணேன். அப்புறம் இது சம்பந்தமாக நான் எல்லாரையும் கூப்பிடும்போது ஐயா நல்லி ஐயா அவங்களை போய் கூப்பிடும்போது நீ வாலியோட உதவியாளராக இருந்த, உனக்காக நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லி வந்த அவங்களுக்கு நன்றி. ஐயா கவிஞர் காசி முத்துமாணிக்கம் ஐயா அவர்களுக்கு நன்றி. எங்களுடைய பெப்சி தலைவர், எங்களுக்கு எல்லாம் தகப்பனா திகழ்கிற ஆர்கே செல்வமணி சார் அவர்களுக்கு நன்றி. கவிஞர் பழனி பாரதி சார் அவர்களுக்கு நன்றி. ஐயா அலையன்ஸ் சீனிவாசன் சார் சொல்லணும்னா அது நிறைய இருக்குது. இன்றைக்கி என் பிள்ளைங்கள்லாம் பள்ளிக்கூடத்தில் ஸ்கூலில் படிக்கிறதுக்கே சார் பெரிய உதவி செஞ்சாங்க, அதெல்லாம் பெரிய நன்றி. சுந்தரராஜன் சார், சுந்தரராஜன் சார் திட்டுனாங்க என்னைய, இருந்தாலும் சுந்தரராஜன் சார் கையால் அவங்க வாயால் நம்ம திட்டுப்பட்டோம்னா பெரிய ஆள் அவங்கன்னு ராவுத்தர் சார் எனக்கு முன்னாலே சொல்லியிருக்காரு. அதுக்காகவே சார்கிட்ட திட்டு வாங்கியிருக்கேன். இன்றைக்கி லியாக்கத்தண்ணன், லியாக்கத்தண்ணன் வந்து என்னை ராவுத்தர் பிடிச்சி ஒப்படைச்சார். அண்ணே நீங்கள் தானே இந்த பையனை வந்து வழி நடத்தி கொண்டு வரணும்னு. அப்படிப்பட்ட அவங்களெல்லாம் வந்திருக்காங்க, அவங்களெலாம் என்னை வாழ்த்தினதுக்கு ரொம்ப நன்றி. இதை தொடர்ந்து வருகை தந்திருக்கக்கூடிய தொலைக்காட்சி பத்திரிகை ஊடக அன்பர்கள் நண்பர்கள் அனைவரும் நீங்கள் என்னைய வாழ்த்துறது மட்டும் இல்லாமல் வளர்த்து விடுறது உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் எல்லாம் நினைச்சாதான் ஒரு படம் வெற்றி பெறும். அந்த நினைப்பை இந்த படத்துக்கு ஒரு சின்ன கருணை காட்டுங்க. எல்லாருக்கும் வருகை தந்த அனைவருக்கும் உங்களோட டயத்தையெல்லாம் இந்த எனக்காக என்னுடைய விழாவுக்காக செலவு பண்ணி வந்து பொறுமையாக அமர்ந்து விழாவை சிறப்பித்து தந்த உங்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி.